நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்துருப்பீங்க, இல்லை வந்து டிவிஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய ஆட்ஸ் வந்துருக்கும். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கிளாஸஸ் அப்புறம் வந்து ப்ளூ லைட் லென்சஸ்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஆக்சுவலாக ஒர்க் ஆகுமா, அதை பற்றி வீடியோவில் பார்க்கலாம். இயர் பை இயர் ஸ்க்ரீன் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஃபியூச்சரில் மெட்டாவர்ஸ் அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல் டைம் வந்து விஆர் யூஸ் பண்ணுற மாதிரி. தென் பேண்டமிக் டைமில் வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து வீட்டில் இருந்தால் ஒர்க் பண்ணாங்க கம்ப்யூட்டர்ஸ் மூலமாகவும். அப்போ இந்த கம்ப்யூட்டர் கிளாஸஸ் அப்புறம் வந்து இந்த ப்ளூ லைட் ஃபில்டர்லாம் வந்து ஒர்க் ஆகுமா, லிஸ்டிங் படி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா 500 ரூபீஸோ இல்லை 1000 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இது ஒர்த்தா, இல்லை வந்து புது கண்ணாடி வாங்கணுமா நம்ம, அதை பற்றிலாம் பார்க்கலாம். கம்ப்யூட்டர் மானிட்டர்ஸ் ஆகட்டும், டிவிஸாக இருக்கட்டும், மொபைல் ஃபோன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ப்ளூ லைட் வந்து எமிட் பண்ணும். ஏன் டெய்லி பார்க்குற சூரியன் கூட வந்து எப்போவுமே வந்து ப்ளூ லைட் ப்ரொடியூஸ் பண்ணி தான் இருக்க போகுது. சூரியன் வந்து மிட் டேல வந்து வெள்ளையாக இருக்கும், ஸோ ஈவினிங் டைமில் ஃபுல்லாக ரெடியூஸாக மாறிடும். ஸ்பேஸில் பார்த்தாலும் இந்த மாதிரி தெரிய போகுது. அப்படி இருந்தாலும் எப்படி ப்ளூ லைட் வருது, நியூட்டன் கலர் டிஸ் பற்றி கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க நீங்கள் சின்ன வயசில். ஒயிட் வந்து ஆக்சுவலாக சோலோ கலர் கிடையாது, இது வந்து 7 கலர் வந்து ஒன்று சேர்ந்து தான் நம்மளுக்கு ஒயிட் கலர் தெரியுது. லேபில் ப்ரிசம்லாம் பண்ணியிருப்பீங்க, இதே ப்ரின்சிபலாக தான் வந்து நம்ம ஸ்கை வந்து ப்ளூ கலரில் தெரியுது. நிறைய பேர் வந்து வெளியே ஒர்க் பண்ணுறாங்க, சூரியனை பார்க்குறாங்க, அது வந்து டேமேஜ் பண்ணுமா? ஸோ அவங்க சொல்கிறதுலாம் பாருங்களேன், ப்ளூ லைட் வந்து நம்ம கண்ணு டேமேஜ் பண்ண சொல்கிறாங்க. காஸ் ஸ்கின் கேன்சர், கேட்ராக், எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைன்றாங்க. பல எக்ஸ்பர்ட்ஸும் அப்புறம் டாக்டர்ஸும் சொல்கிறாங்க இது ப்ளூ லைட் வந்து ஆக்சுவலாக டேமேஜ் பண்ணாது உங்கள் கண்ணை. யூஸ்வலாக மொபைல் ஃபோன்ஸ் அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நைட் டைம் நிறைய பேர் பார்ப்பாங்க, அந்த டைம் வந்து ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாகும். ஏன்னா சுற்றி இருக்க இடம் வந்து டார்க்காக இருக்க போகுது, உங்கள் ஸ்க்ரீன் மட்டும்தான் வந்து ஆக்சுவலாக ப்ரைட்டாக இருக்கும். இதனால் ஐ மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெயின் ஆக போகுது, நம்ம கண்ணுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், ப்ளூ லைட் பொறுத்த வரைக்கும் இதான் பெரிய கன்சர்னு. ஸோ ப்ளூ லைட் வந்து எக்ஸ்போஷர் இருந்ததுன்னா நம்ம தூக்கம் வராது, முக்கியமாக நைட் டைமில் பார்ப்பாங்க, 10 o'clock மேலே நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ ஃபோன் பார்த்துட்டு படுக்கவே முடியாது ஆக்சுவலாக, நீங்கள் தூங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது டேமேஜ் கிடையாது, இது வந்து ஆக்சுவலாக எவல்யூஷனோட பார்ட்டு தான். அது சூரியன் மறைய மறைய லைட் வந்து கம்மியாக போகுது, முக்கியமாக ப்ளூ லைட்டு. ஸோ உங்களுக்கு இருட்டாக போகுது. நம்ம ஹியூமன் பிரெயினை பொறுத்த வரைக்கும் ப்ளூ லைட்டுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க போகுது, ஏன்னா ப்ளூ லைட் தான் வந்து அதிக எனர்ஜியோட இருக்கும். இப்போ கூட வானம் வந்து ப்ளூ கலரில் தெரியுது, நைட் டைம்லனா வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம தூக்கம் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ப்ளூ லைட்டோட எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்க போகுது வானத்தில். ஸோ இந்த காலத்தில் அன்டஸ்லாம் அப்படி தான் இருந்தாங்க, அந்த டைம் சர்வைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, முக்கியமாக நைட் டைம்ஸில். இதனால தான் வந்து ஷெல்டர்ஸ்குள்ளே வந்துட்டாங்க, முக்கியமாக கேவ்ஸ்குள்ளே. அந்த எவல்யூஷனோட பாட்டை வந்து இன்னும் கண்டினியூ ஆகுது. இது ஏன் கேட்டிங்கன்னா மெலட்டோனின் வந்து ஹார்மோன் ரிலீஸ் பண்ண போகுது. எப்போ கேட்டிங்கன்னா நைட் டைம். அப்போ சப்போஸ் ப்ளூ லைட் வந்து எக்ஸ்போஷர் இருந்ததுன்னா நீங்கள் ஃபோன் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஹார்மோன் செக்ரேஷன் வந்து ஒழுங்காக நடக்காது, ஸோ அதனால் வந்து தூக்கம் வராது. ஸோ ப்ளூ லைட் பற்றி எவ்வளோ தான், ப்ளூ லைட் வந்து உங்கள் ஐ வந்து டேமேஜ் பண்ணாது. பட் இருந்தாலும் கண்ணாடி கடையிலையும் அப்புறம் வந்து இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய போடுவாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு, ப்ளூ லைட் லென்ஸ் போடுங்க, கம்ப்யூட்டர் நிறைய பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஆக்சுவலாக ஒர்க் ஆகுமா, அதை பற்றி பார்க்கலாம். இப்போ கம்ப்யூட்டர் கிளாஸஸ் இருக்குது, அப்புறம் வந்து ப்ளூ லைட் கிளாஸஸ் இருக்குது, ரெண்டுமே வேறு வேறு, பட் ரெண்டுமே ஒன்றா கூட வரும். கம்ப்யூட்டர் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பவரோட வரப்போகுது. ஸோ யூஸ்வலாக நிறைய பேர் கண்ணாடி போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு பவர் இருக்கும், அவங்களுக்கு ஆக்சுவலாக விஷன் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த லென்ஸ் மூலமாக கரெக்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸஸ் இருக்க போகுது, பட் கொஞ்சோண்டு பவரில். இது ஏன் கேட்டிங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் கிளாஸஸ் வந்து ஸ்க்ரீனை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஹெல்ப் பண்ண போகுது. இது ஒரு பிரின்சிபல் வந்து ரீடிங் கிளாஸஸ் மாதிரி தான். ஸோ கம்ப்யூட்டர் கிளாஸஸ் வந்து யார் யூஸ் பண்ணோம் அதை பற்றி இப்போ சொல்கிறேன். நீங்கள் கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப நேரம் பார்க்குறீங்கன்னா, ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஆக்சுவலாக அது ஹெல்ப் பண்ணலாம். கம்ப்யூட்டர் கிளாஸஸ் வந்து ஆக்சுவலாக சீப் கூட தான், ரீடிங் கிளாஸ் மாதிரி எதுவும் சீப்பு தான். என்ன பெனிஃபிட்னா வந்து நீங்கள் கண்ணாடி போட்டிங்கன்னா ஒரு நேர்டி லுக் தெரியும், ஒரு கம்ப்யூட்டர் காய் மாதிரி இருப்பீங்க. பட் இதுவும் போடுறது வந்து மேண்டேட்டரி கிடையாது தான். ஸோ பெரிய பெரிய டாக்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கம்ப்யூட்டர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா சர்டன் பிரேக்ஸ் எடுத்தீங்கனாலே போதும். இதுக்கு ஒரு ரூல் இருக்குது ஆக்சுவலாக, 20-20-20 ரூல்னு. அதாவது 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 seconds பிரேக் எடுக்கணும். என்ன பண்ணணும்னா 20 feet தள்ளி இருக்க ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 20 அடி தள்ளி இருக்க ஒரு பொருளை பார்க்க சொல்கிறாங்க. இது ஏன் கேட்டிங்கன்னா ஒரு ரொம்ப நேரம் வந்து பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்ட், அதாவது கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனையோ இல்லை வந்து மொபைல் ஃபோனையோ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க போகுது. இதனால் ஒரு பிரேக் கொடுக்கறதுக்காக தள்ளிருக்க ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணால் ஐ ஸ்ட்ரென் வந்து குறைய போகுது, நெக்ஸ்ட்டு ப்ளூ லைட் வரப்போகுது. நான் எவ்வளோ பேசியிருந்தேன், ப்ளூ லைட் வந்து ஆக்சுவலாக யூஸ்லெஸ் தான். எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த நார்மல் ப்ரெஸ்கிரிப்ஷன் கிளாஸஸ் இந்த லென்ஸில் வந்து ப்ளூ லைட் ஃபில்டர் கோட்டிங் வந்து ஆட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 500 rupees 1000 rupees போடுறாங்க. பட் அந்தளவுக்கு ஒர்த்தாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி கிளாஸ் போட்டிருக்கலாம் வந்து லைட்டாக ப்ளூ கலர் ஃபேட் இருக்கும் அவங்க கண்ணாடியில், அது வந்து ஃபில்டர் போடுறாங்க அர்த்தம். இந்த ஃபில்டர் வந்து ஆக்சுவலாக 100% வந்து ப்ளூ லைட்டை தடுக்காது. பட் இருந்தாலும் சில கிளாஸஸ்லாம் இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து எல்லோ சைடில் போக போக அதில் ஃபில்டர் ப்ரொடெக்ஷன் வந்து அதிகமாக போகுது. சில கேமர் கிளாஸஸ்லாம் வச்சுருக்காங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லோ கலரில் இருக்கும். இது ஆக்சுவலாக ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன் வந்து நல்லா தரப்போகுது. இது ஏன் நான் யூஸில் சொல்கிறேன்னா, சப்போஸ் நம்ம காலைல யூஸ் பண்ணுற கிளாஸஸை அதுக்கு ஒரு மீனிங்கே கிடையாது. ஏன்னா காலை நீங்கள் தூங்க மாட்டீங்க,
தென் எல்லாருக்கும் வந்து வேக் ஸ்லீப் சைக்கிள் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ ஆகும் பாடி. பட் ஆக்சுவலாக கண்ணாடி கடைக்காரங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ப்ளூ லைட் வந்து ஆக்சுவலாக உங்கள் ஐ வந்து டேமேஜ் பண்ணுற சொல்கிறாங்க. எப்படி நம்ப வைக்கிறாங்கன்னா, நம்ம ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் பார்க்கறதுனால கண் வந்து ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி தெரியும், வலி கிடையாது, ஒரு இரிட்டேஷன் மாதிரி இருக்கும். பட் ரியல் காரணமாக வந்து ப்ளூ லைட் கிடையாது, உங்கள் ஐ வந்து டயர்டாக இருக்குது, ஒரே விஷயத்தை ரொம்ப நாள் ஃபோக்கஸ் பண்ணனால. நம்ம ஊரில் இது போல் லென்சஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வைக்கிறாங்க, ஃபாரின் கண்ட்ரீஸில் அநியாயமாக இருக்காது. பட் ஆக்சுவலாக அந்த லென்ஸும் சரி கண்ணாடியும் சரி ஆக்சுவலாக 500 rupees மேலே செலவே ஆகாது. ஸோ நீங்கள் லென்ஸ் கார்டு பார்த்துக்கோங்க, எந்த பெரிய பெரிய வெப்சைட் வேணால் பார்த்துக்கோங்க, அவங்க வந்து ஆஃபர் மூலமாக தராங்க, 600 rupees கூட கண்ணாடி தருவாங்க. ஏன் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ கூட ஆஃபர் இருக்கும், அவ்வளோதான் ஆக்சுவலாக கண்ணாடியோட விலையை. கண்ணாடியோட ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக்கோ இல்லை வந்து மெட்டல் ஆக போகுது, பிளாஸ்டிக்னால் வந்து 25 rupees போகுது, மெட்டல்னால் அட்லீஸ்ட் 100 rupees இருக்கும். இந்த கிளாஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களே சொல்கிறாங்க ஆக்சுவலாக லென்ஸ் மேக் பண்ணுறது வந்து ரொம்பலாம் செலவாகாதுன்னு. ஒரு நார்மல் லென்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கே வெறும் $2 தான் ஆகுமா, $2, அதாவது 200 rupees ஆகுமா. பட் ஏன் விற்கிறாங்கன்னா, வந்து கண்ணாடி கடைக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குது, அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் இருக்குது, தென் முக்கியமாக பிராண்ட் இருக்குது. இதான் ரீசனு. இப்போ கூட பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேருந்து நிறைய ஆஃபர்ஸ் விடுறாங்க, கண்ணாடி பொறுத்த வரைக்கும் விலை கம்மியாக தான் கிடைக்குது. பட் சில பேர் வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் லென்ஸும் அப்புறம் வந்து கோட்டிங் வாங்கி ஏமாந்து போயிடுறாங்க. டோட்டலாக ஏமாறாங்க கிடையாது, கொஞ்சம் பெனிஃபிட்டாச்சும் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு ஃபீச்சர் இந்த விஷயத்தை யூஸ்லெஸ் ஆகிடுது, அதான் டார்க் மோடும் அப்புறம் நைட் லைட்டும். டார்க் மோடை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம வெப்சைட்டை வந்து ஒயிட் கலரில் பார்ப்போம், டெக்ஸ்ட் வந்து பிளாக் கலர் இருக்கும், இது வந்து இன்வெர்ட் பண்ணிவிட்டோம் அப்படியே. ஸோ பிளாக் லைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓல்டர்லாம் யூஸ் பண்ணினா டோட்டல் ஆஃபே பண்ணுற எல்இடியை பிளாக் லைட் வந்துருக்கு டேமேஜ் பண்ணாது. நீங்கள் யூஸ் பண்ணுற காமன் வெப்சைட்டாக இருக்கட்டும், மொபைல் ஃபோன்ஸ்லேருந்து கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் வந்து டார்க் மோடு இருக்குது. அதே மாதிரி நைட் மோடு கூட இருக்குது. நைட் மோடு வந்து என்ன பண்ண போதுன்னா, ஒரு எல்லோ கலர் ஃபில்டர் மாதிரி மேலே போட போகுது. இந்த ஓவர்லேனால் ப்ளூ லைட் வந்து எவ்வளோ எமிட் ஆகுதோ அது தடுக்க முடியும். மாடர்ன் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது, அப்படின்னா தனியாக கூட ஆப் ஏற்றிக்கலாம். விண்டோஸ் 10 இருக்குது, சப்போஸ் இது ஆன் பண்ண மறந்துட்டிங்கன்னா வந்து அதுக்கும் சைக்கிள் வச்சுருக்காங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட டைம் வந்து ஆன் ஆகிக்கோது, முக்கியமாக நைட் டைமில். இப்போ சம்மர் என்ன கேட்டிங்கன்னா, எந்த எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் தேவை கிடையாது. சப்போஸ் உங்கள் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருந்தா, உங்களுக்கு வந்து விஷன் ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக கண்ணாடி தேவைப்படும். மற்றபடி கம்ப்யூட்டர் கிளாஸஸோ இல்லை வந்து மற்ற எதுவுமே தேவையே கிடையாது. வேறு வழி கூட இருக்குது, ஆம்பியன்ட் லைட்டிங்லாம் இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக நைட் டைமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா மானிட்டரில் தெரிகிற அதே கலர்ஸ் வந்து எல்இடிஸ் மூலமாக அதே கலர் வந்து எமிட் பண்ண முடியும். இதனால் பக்கத்தில் இருக்க இடமும் வந்து ஒரே கலரில் தெரியும். ஸோ இதனால் ஈஸியாக இருக்குது போதும் கண்ணுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. இது போய் தனியாக வீடியோ கூட போட்டிருக்கான்னு போய் பாருங்கள். நைட் டைம் வந்து கம்ப்யூட்டரில் மொபைல் ஃபோனை பார்க்குறீங்கன்னா மேக்ஸிமம் லைட் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் மற்றவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகா, நீங்கள் வந்து நைட் மோட் ஆன் பண்ணிக்கணும். தென் பெரிய டிப்பு தான், கம்ப்யூட்டர் நம்ம நேரம் பார்க்குறதுனால நம்ம வந்து ஒழுங்காக பிளிங்க் பண்ண மாட்டோம், சுந்தளவுக்கு வந்து கண்ணில் தண்ணி இருக்காது. கம்ப்யூட்டர் வந்து சின்ன பிரேக் எடுத்து நிறைய பிளிங்க் பண்ணினாலும் கூட போதும். என்னதான் இருந்தாலும் ஒரு விஷயத்த ரொம்ப நேரம் பண்ணால் அதிகமாக பண்ணால் பிரச்சனை தான் போய் முடியும். முக்கியமாக கேமர்ஸ் வந்து நைட் டைம் ரொம்ப நேரம் பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஆம்பியன்ட் லைட்டிங்கோ இல்லை அது போல் கிளாஸஸ் வந்து ஹெல்ப் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி கண்டென்ட் சேனலில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். கேமிங் கண்டென்ட்டும் இருக்குது, அப்புறம் ஹார்ட்வேர் கண்டென்ட்டும் இருக்குது, கண்டிப்பாக பிடிக்கும் நினைக்கிறேன். பாய்.